வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து லெமன் ஊறுகாவை பற்றி பார்க்கலாம். ஸோ லெமன் ஊறுகாய், ஊறுகானாலே வந்து எல்லோரும் இப்போ நம்ம கடையில் தான் வாங்குகிறோம் இல்லைங்களா. ஸோ லெமன் ஊறுகாய் வந்து ரொம்ப ஒரு ஈஸியானது, சுலபமான முறையில் வந்து எல்லாருமே வந்து செய்யலாம். எல்லாருக்கும் பிடிச்சமான ஊறுகாயும் கூட நினச்சிக்கோங்களேன். ஸோ பட் ஆனால் நம்ம வந்து கடையில் தான் வந்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ வீட்லேயே நம்ம எப்படி செஞ்சு, இப்போ லெமன் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கிது, ஸோ வீட்லேயே எப்படி பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து இதுவும் உப்பும் மட்டும் தேவையானது. பின்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட எண்டில் எப்படி நம்ம இதை உரப்பு ஊறுகாயாக தாளிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ நான் இதுக்கு முன்னால் போட்டு வச்ச ஊறுகாய் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஊறுகாய் இப்படி தான் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம், வீணாகவே போகாது. இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஸோ இந்த ஊறுகாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, நல்ல நல்ல இதாக இருக்கும் உங்களுக்கு நெகிழ்வாக. ஸோ எப்படி இருக்கு பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கிற ஊறுகாய் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் வீணாக போகாது, சரிங்களா. ஸோ என்னடா ஒரு ஊறுகாய், லெமன் நறுக்கி போட்டு உப்பு போட்டால் ஊறுகாய் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது எப்படி பக்குவமாக நம்ம போட்டு வச்சுட்டா ஒரு வருஷம் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். லெமனோட சத்துக்கள் உங்களுக்கு குறிப்பாக தெரிஞ்சது தான். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி லெமன் வந்து 1 kg வாங்கியிருக்கேன். லெமனில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ கேன்சர் அவாய்ட் பண்ணும், தலை முடி கொட்டுறது, இளநரப்போக்கம், ஸோ நிறைய வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க. பிபி கண்ட்ரோல் கூட லெமனில் கிடைக்கும். ஸோ பட் நான் நம்ம என்ன பண்ணுறோம், ஊறுகாய் சில பேர் வந்து பிபி இருக்கிறதுனால ஊறுகா வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இந்த கொட்டையெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாங்க, கொட்டையெல்லாம் எடுத்துக்கலாம். பட் லெமன் ஊறுகாய் வந்து ரொம்பவே நல்லது. நம்ம எப்படி போடுறோமோ அப்படி போட்டோம்னா நல்லதுன்னு வச்சுக்கோங்க. கடையில் வாங்குகிற லெமன் ஊறுகாயில் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈர் 4, 21, 4, 23, 4, 20 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவையில்லாதது. அதனால தான் வந்து டாக்டர்ஸ் வந்து ஊறுகாய் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய, நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற ஊறுகாயை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது தான். இப்போ நீங்கள் எண்ணெயெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஊறுகாய், இதே லெமனில் ஊறுகாய் இருக்குது. மிளகா பொடியெல்லாம் போடாமல், எண்ணெயெல்லாம் போடாமல் பண்ணுற ஊறுகாயும் ஒன்று இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உரப்பு ஊறுகாய், மிளகாய் பொடி போட்டு தாளிக்கிற ஊறுகாய் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, எல்லா பீசஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 20 பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் வந்து பாதி பழம், ஒரு 15 or 10 அந்த பழத்தை மட்டும் இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணிக்கோங்க. 10 பழத்தை கட் பண்ணிக்கோங்க, 10 வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இதில் தான் போட போகிறோம். எப்படி போடுறோன்னு போடுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த லெமனில் வந்து பல விதமாக ஊறுகாய் போடுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. பட் இந்த மெத்தட் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், லெமனை எடுத்துட்டு, ஸோ லெமனை வந்து முழுசாக எப்படி கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் பண்ணுவீங்களே அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கணும். இப்படி நாளா நாளாவோ பெரிய பழமாக இருந்தால் அதில் இன்னும் 2 இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டும்
நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது முழுசாக எல்லாம் கட் பண்ணும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கல் உப்பு தான் வேணுங்க, வேறு எந்த உப்பு சால்ட்டு கல் உப்புமே வாசலில் கொண்டு வரவங்க கிட்ட வாங்குங்க. சுத்தப்படுத்தாத அந்த அயோடைஸ்டு இல்லாத கல் உப்பு கிடச்சா ரொம்ப நல்லது, இல்லைன்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன் இந்த ஜாடியை. ஜாடியில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழேயே கல் உப்பு போட்டுருங்க சரிங்களா. உப்பு வந்து எவ்வளோக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். உப்பு வந்து நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா தான் மேலே வந்து அந்த ஒயிட் ஃபங்கஸ் வரும். இந்த ஊறுகாயை நீங்கள் வெயிலெல்லாம் வைக்க தேவையே கிடையாது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ ஒரு ரெண்டு பழம் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெண்டு பழத்தையும் உள்ளே போட்டுடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு நாலு பழம் கட் பண்ணிக்கோங்க. நாலு பழம் கட் பண்ணி உள்ளே போடுங்க. ஸோ இன்னொரு ரெண்டு பழம் கட் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் போடுறேன். இப்போ நாலு பழம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ திரும்ப இன்னும் கொஞ்சம் உப்பு அதே அளவு உப்பு மேலே போடுங்க. அந்த உப்பு வந்து ஒவ்வொரு காயிலையும் வந்து படணும், அதனால தான் முதல்ல கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் திரும்ப போடுறோம். இதே மாதிரி திரும்ப வந்து இன்னொரு நாலு பழம் கட் பண்ணி திருப்பி உப்பு போடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்ககிட்ட எவ்வளோ பழம் இருக்கோ அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லெமன் பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கவங்களுக்கு, நரம்பு தளர்ச்சி போக்கும் உங்களுக்கு, ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி சரி பண்ணி கொடுக்கும். ட்ராவல் டைமில் சில பேருக்கு வந்து வாமிட் எல்லாம் வரும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாமும் வந்து இந்த லெமன். அப்போ நீங்கள் இந்த உப்பு போட்டு வச்சுருக்கிறத கையில் ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருக்காது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுகர் போட்டு குடித்தா இல்லைங்க, வெறும் லெமன் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த கணுக்காலில் வலி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பாக்கி உள்ள நான் என்ன பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பழம் வந்து நறுக்கி நம்ம போட்டிருக்கோம். இந்த பழத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இதே கல் உப்பை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக போட்டு அரைச்சிங்க. இப்படியும் போடலாம், இது கொஞ்சம் கசிய லேட்டாகும். மிக்சியில் போட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து இது இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லெமன் வாங்கினா ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை உப்புட பழம் தான் போட்டுருப்பாங்கள்ல. இந்த மாதிரி போட்டு உங்களை போட்டு இதே மாதிரி ஒரு ஜாடியில், ஜாடி இருக்கிறவங்க ஜாடி எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டு பரனில் இருந்ததுன்னா தூசி தட்டி எடுத்துக்கோங்க, அதில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக், ஸோ சாதா பிளாஸ்டிக் இல்லாமல் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் நீங்கள் போடுங்க ஏர்டைட் கண்டெய்னரில். அதுவும் இல்லை அப்படின்னா கிளாஸ் பாட்டில் இருந்து போட்டிங்கன்னா அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து சிட்ரிக் ஆசிட் கொண்டது இல்லைங்களா, ஸோ சில்வரில் போட வேண்டாம். தாளிக்கிறதும் கூடவே வந்து தாளித்ததுக்கப்புறம் நம்ம வேறு இதில் வந்து மாற்றிடணும். சில்வரில் வச்சுருந்தோம்னா அந்த சில்வரையும் சேர்த்து அது வந்து அரிச்சிட்டு வந்துடும் உங்களுக்கு. தென் வந்து இப்போ பாக்கி உள்ள பழத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இதை என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து புழிஞ்சிடுங்க. ஸோ ஒரு வடிகட்டி வச்சுட்டு ரொம்ப ஒட்டை புளி வேணாம், லைட்டாக இப்படி லைட்டாக புழிஞ்சிட்டு இந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. இந்த சாரும் நம்ம இதில் தான் விட போகிறோம், இந்த பீஸையும் நம்ம இதில் கட் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ இந்த பழம் கொஞ்சம் இந்த மாதிரி பழம்லாம் போடாதீங்க ஊறுகாய்க்கு, இதை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வீணாக போயிருந்தால் அது கிளீனிங் பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சோண்டு தான் இருக்குது, இதை வந்து நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம். ஊறுகாய்க்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து வேண்டாம். இது மாதிரி பாக்கி இருக்கிற ஒரு பழத்தையும் வந்து நம்ம இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஸோ அப்போ நான் புழிஞ்சிருக்கேங்க, இந்த சாறு வந்து புழிஞ்சிட்டு, ஸோ அதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இது மேலேயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் எப்போயாவது ரொம்ப லெமன் நிறைய கட் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு நாலு லெமன்லாம் கட் பண்ணுறேன்னா அதையும் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். தோலை நீங்கள் தூக்கி போடணுங்கிறது வந்து இல்லை. ஸோ இதையும் போட்டேன். ஸோ இது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த சாறு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா,
ஸோ அதையும் வந்து நான் இதில் அப்படியே ஊற்றிடுறேன். அதையும் நம்ம ஊற்றியாச்சு. ஸோ இந்த லெமன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும், ஸ்கின் அலர்ஜி வந்து போக ஆரம்பிக்கும், உங்களுக்கு ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ பலவிதமான நன்மைகள் வந்து இந்த லெமனில் இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க, இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இப்படியே வைக்க வேண்டாம். இது மேலே வந்து நீங்கள் ஒரு நல்ல வெள்ளை துணி எடுத்து நல்ல காட்டன் துணி, ஒயிட் துணி எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரத்தத்தை போட்டு சி இந்த கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதோட மூடியை போட்டு மூடி வச்சிடும். ஏன்னு கேட்டால் இந்த இது வந்து அந்த அளவுக்கு ஏற்ற இது கிடையாது, ஜாடியோட மூடி. ஸோ இப்போ காற்று போகும்போது உங்களுக்கு அந்த பூஞ்சையெல்லாம் வரும், வீணாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு இப்படியே உங்கள் கண்ணு படுற இடத்துல வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் இன்னைக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இதை வந்து இப்படி தூக்கி அப்படி ஒரு குளுக்கு மாதிரி குளுக்கி விடுங்க. அப்படி இல்லை அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு, இப்போ எல்லா வீட்லேயும் மரக்கரண்டி இருக்குது இல்லையா, ஸோ ஏதோ ஒரு மரக்கரண்டி ஏதோ ஒரு இடத்துல எல்லாத்தையும் இருக்குது, அதை வச்சு நல்லா கலரி விட்டுருங்க. சில்வர் கரண்டி வந்து இப்போதைக்கு வேணும், இது இப்போ இதாகிற வரைக்கும் ஃபர்மெண்டேஷன் நடக்கிற வரைக்கும் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கும் போது வேணால் சில்வர் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தீங்க, இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஊறுகாய் வந்து அப்படியே இருக்கும். எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பல நம்மளோட ஃபீவர், சளி அந்த மாதிரி டைத்துலலாம் இந்த உப்பு ஊறுகாயவே எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தொண்டை புண்ணு அதுக்கெல்லாமும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மெத்தடில் வேணும்னாலும் இதே மாதிரி போட்டு இந்த ஜாடிக்குள்ளே அப்படியே எல்லாத்தையுமே போட்டு அப்படி இப்படியே வச்சுடுங்க. இதுக்கும் ஒரு 4-5 பழம் சாறு வந்து ஊற்றுங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றி இதுவும் இதே மெத்தடு தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸிக்காக சொன்னோம், ஈஸியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கும் போது திரும்ப ஏதோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எது அந்த மெத்தடு உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி நம்ம வந்து தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாதி வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு எண்ணெய் வைக்கிற அளவுக்கு ஒரு சட்டி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது சூடாகட்டும், சூடாகும் போது எண்ணெய் ஊற்றிக்கும். ஸோ கடுகு பொரியற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் பொடி, ஸோ ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நான் வந்து வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப நைஸாக இல்லாமல். இந்த மாதிரி மிளகா பொடி போட்டிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஷினில் அரைச்ச பொடி கடையில் வாங்கினதை விட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர்லாம் இருக்காது, பட் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நான் வறுத்துட்டு வெறும் சட்டியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது கூடவே வந்து மஞ்சப்பொடி 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுவும் கூட நானே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. பசுமஞ்சள் கடிச்சும் போது வாங்கி துருவிட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஞ்சப்பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி இப்போ சேர்க்க வேண்டாம், அது கடைசியாக சேர்த்தா போதும் எண்ணெய் ஊற்றோன்னு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய், ஓகேங்களா. ஸோ இதில் கடுகு கொஞ்சம், கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு. கடுகு ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக்கு. ஸோ இந்த நல்லெண்ணெய் சேரும்போது தான் இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து வீணாக போகாமல் இருக்கும். வேறு எந்த எண்ணெயும் வேண்டாம், ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கடையில் இருக்கிற ஊறுகாயில் இந்த ஊறுகாயோட கலர் மாறாமல் இருக்க, வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப நாள் நிறைய செய்வாங்க பல்காக, நம்மளை மாதிரி கொஞ்சமாக செய்ய மாட்டாங்க. அது வீணாக போகாமிக்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். E211
E213. ஸோ அதெல்லாம் சோடியம் பென்டாசைட்னு ஏதோ சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து கூகுளில் பார்க்க முடியும். அந்த கோடை போட்டிங்கன்னா அது என்ன நேம்னு வரும். அதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையே இல்லை, அது நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்கிறதே இல்லை. அதுதான் உங்களுக்கு நாளைக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் கொண்டு வரத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ நல்லா வெடிச்சிருச்சுங்க, ஒன்று கூட விடாமல். இதை வெடித்ததை வந்து நீங்கள் வந்து சூடோடு ஊற்றலாம். பட் இந்த ஊறுகாயில் இருக்கிற சில குணங்கள் அழியாமல் பாதுகாக்கணும்னா கொஞ்சம் அது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த ஊறுகாயில் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லாமல். ஸோ ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம சேர்க்கலாம். சேர்த்ததுக்கு என்ன சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிளறிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ஆறட்டும், இந்த சூடு போகட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருக்குது, ஆறட்டும். சூடோடு சேர்த்தா இதில் இந்த ஊறுகாயில் ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது. ஸோ அதனால தான் உரப்பில்லாத அந்த உப்பு ஊறுகாய் சாப்பிடும்போது நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சரியாது. கொஞ்சம் இந்த கொதிப்பு அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் இந்த அதனால தான் நம்ம மிளகாப்பொடி வந்து மேலே போட்டிருக்கோம். இப்போ இந்த சூடாக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கூட ஊறுகாயில் படாது, இந்த மிளகாப்பொடி மேலே தான் படும் உங்களுக்கு. ஸோ ஓரளவுக்கு சூடு போயிடுச்சு. ஸோ அதை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இன்னும் கூடவே ஆற வச்சு நீங்கள் ஊற்றலாம். ஸோ ஊற்றிட்டு ஸோ அவ்வளோதாங்க, இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ பாருங்கள், கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குற ஊறுகாயில் இவ்வளோ லெமன் இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒரு 200 கிராம் இது இருக்கும் கண்டிப்பாக. 200 பாட்டிலில் இவ்வளோ லெமன் பீசஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்கள். இது உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமன் சாறு இருக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் இதில் கலந்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, தண்ணியெல்லாம் ஊற்றின வீணாக போயிடும். இப்படியே வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெகிழ்ந்துடும். நம்ம இப்போ தாளிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஊறுகாய் வந்து நெகிழ ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் லெமன் ஜூஸ் வந்து இதில் கலந்துக்கலாம். சூடு இல்லாதப்போ ஆறுனதுக்கப்புறமா இதில் கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய வெந்தயப்பொடி, இப்போ எண்ணெய் வந்து நான் இவ்வளோ தான் விட்டுருக்கேன், கம்மியாக. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் 1-2 ஸ்பூன் எண்ணெய் சுட பண்ணி மேலே வந்து ஊற்றிக்கலாம். எனக்கு இது போதுமானது, நான் அதனால் இதோடு நிறுத்திட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த வெந்தயப்பொடி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் இப்படி மேலாப்பில் போட்டுருங்க. ஊறுகாய் எங்கெல்லாம் நீங்கள் வந்து மிளகாப்பொடி சேர்க்குறீங்களோ அங்கே மஞ்சப்பொடி கண்டிப்பாக இருக்கணும். இந்த புளிப்பு சம்மந்தமாக இருக்கிறதுல வெந்தயமும் வந்து நீங்கள் சேர்க்கணும். மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய், அதுக்கெல்லாம் வெந்தயப்பொடி வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். ஸோ இன்னும் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் இந்திய லெமனில் இந்த மாதிரி தாளிக்காமல் மிளகாப்பொடி போடாமல் ஊறுகாய் வந்து அதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியானது. அப்பப்போ தாளித்து அப்பப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை. உங்கள் குழந்தைங்களுக்கு லெமன் ஊறுகாயை நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1-2 துண்டு அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் சாப்பிட்லாம். அதுக்காக ஒரே நாளில் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சமாக மோர் சாதத்துக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா 1-3 மந்த்ஸ் வரைக்கும் இது வந்து வீணாக போகாது. பட் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம், அப்பப்போ எடுத்து தாளிச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட எப்பொழுதுமே அந்த உப்பு உள்ளது கையில் இருக்கட்டும். வேணுங்கும் போது இப்படி எடுத்து தாளிச்சிங்கன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஊறுகாய் வந்து கிடைக்கும். ஸோ இடையில நம்ம வேறு வேறு ஊறுகாயும் சேர்த்துக்கலாம். ஒரே ஊறுகாயை டெய்லி சாப்பிட்ணுங்கிற இல்லாமல் இது சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்காக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன் நான். உங்களுக்கு எண்ணெய் சேர்த்தா எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இன்னும் 1-2 ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். சுட பண்ணி ஆற வச்சுருக்கேன். பச்சை எண்ணெய் விட வேண்டாங்க, சுட பண்ணி ஆற வச்சுட்டு அப்புறமா கலங்க. ஸோ அருமையான லெமன் ஊறுகாய் உங்களுக்கு தயார். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் எதுலையாவது எடுத்து வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெயிட் பண்ணுங்கள், இன்னமும் கடாரங்காயில் ஒரு ஊறுகாய் திரும்ப இந்த லெமன்லேயே வந்து உங்களுக்கு இந்த உரப்பு நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றாமல் ஒரு டேஸ்டான ஊறுகாய், இன்னும் 2-3 விதமான ஊறுகாயும் இதே லெமனில் போடுறேன். அப்படியே நம்ம அடுத்தடுத்த பிக்கல்ஸும் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.